Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா 8th pay commission மத்திய அரசிடம் இருந்து நல்ல செய்தி விரைவில் புதிய சம்பள கமிஷன். வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு சமீபத்தில் அகவிலைப்படியை உயர்த்தியுள்ளது. அதன் பிறகு ஊழியர்களின் சம்பளம் அதிகரித்துள்ளது. தற்போது 8th ஊதியக்குழு புதுப்பிப்பு குறித்து அரசிடம் இருந்து நல்ல செய்தி வெளியாகி உள்ளது. மத்திய அரசு விரைவில் புதிய ஊதியக் குழுவை அமைக்கலாம். அதன் பிறகு ஊழியர்களின் சம்பளத்தில் பம்பர் உயர்வு இருக்கப் போகிறது. 2024 ஆண்டில் 8th சம்பள கமிஷனின் கீழ் உள்ள ஊழியர்களின் சம்பளத்தில் பம்பர் அதிகரிப்பு இருக்கலாம். புதிய சம்பள கமிஷன் அமைக்கும் பணிகள் பொது தேர்தலுக்கு பிறகே நடக்கும் என வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது புதிய ஊதியக் குழு தொடர்பாக ஊழியர் சங்கம் சார்பில் போராட்டம் நடந்து வருகிறது. நாடு முழுவதும் இயக்கம் நடந்து வருகிறது. வங்காளம் உட்பட பல மாநிலங்களில் நிறைய விவாதங்கள் நடந்து வருகின்றன. இது தொடர்பான தகவல் பாராளுமன்றத்திலும் கிடைத்துள்ளது. 2024 ஆண்டு இறுதியில் புதிய ஊதியக் குழுவை அரசு அமைக்கலாம் என்றும் 2026 ஆண்டு அமுல்படுத்தலாம் என்றும் நம்பப்படுகிறது. இது நடந்தால் மத்திய ஊழியர்களின் சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும். 7th ஊதியக் குழுவுடன் ஒப்பிடும்போது இதில் பெரிய மாற்றங்கள் இருக்கலாம். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஊதியக் குழுவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுதான் புதிய ஊதியக் குழுவை பற்றி அரசாங்கம் சிந்திக்கும் சரியான நேரமாக இருக்கும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.